ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ದಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಗ. ಅದಾವುದು ಗುರುವರುಳ್ ಇಲ್ಲೇ திருவருள் இல்ல குரு பார்க்கில் கோடி நன்மை. குரு அருள் இருந்தால் தான் திருவருள்னு கூடிய தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் குருவருளும் உண்டு திருவருளும் உண்டு. இந்த ஆலயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் சாமியார்கே பவானி நகரில் அமர்ந்திருக்கு. அதி அற்புதமான ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஜேஷ்டா, இவளுடைய திருநாமங்கள் சொன்னால் ஜேஷ்டா, தவ்வை, தூமாவதி, சேட்டை, இப்படி பல நாமங்கள் உண்டு. மங்களரோ பேணி
மங்களரூபிணி மணி மேகலை சிறப்புகள் பல சொல்லிக்கிட்டே போகலாங்க. அம்பாளுடைய கரங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா நான்கு கரங்கள். ஒரு கரத்தில் துடப்பம், ஒரு கரத்தில் வந்து அபயம், ஒரு கரத்தில் பார்த்திங்கன்னா இடுப்பில் குடத்தை சுமந்துட்டுருக்குறா, ஒரு கரத்தில் பார்த்திங்கன்னா அக்னியோட தூப புகையை வச்சிட்ருக்குறா. இந்த அம்பாள் வழிபாடை நம்மளுக்கு தெரியல, ஆனால் வழிபாட்டில் தான் நம்ம வச்சுருக்குறோம். என்னென்னா தூப தீபங்கள் இவளுக்கு காட்டக்கூடிய விஷயங்கள், எந்த தெய்வமாக இருந்தாலும் ஊதவத்தை காட்டுறோம், எந்த தெய்வமாக இருந்தாலும் சாம்பிராணி காட்டுறோம், அதில் வரக்கூடிய புகைக்கு சொந்தக்காரியே இவ தான். அம்பிகையே துர்கையே ஆதி பராசக்தியே, நம்பி உன்னை தொழுது வந்தால் நாளும் உண்டு மேன்மையே, நம்பி உன்னை தொழுது வந்தால் நாளும் உண்டு மேன்மையே. அம்பிகையே துர்கையே ஆதி பராசக்தியே, Thank you.
வாயில் கொண்டு வாழுவாய், பஞ்சமெல்லாம் நெஞ்சமெல்லாம் கோயில் கொண்டு வாழுவாய். நவராத்திரி கொலவிருக்கும் நாயகியே துர்க்கையே, நவராத்திரி கொலவிருக்கும் நாயகியே துர்க்கையே, நல்லதெல்லாம் நடத்தி வைக்கும் வல்லமை உன் சக்தியே, நல்லதெல்லாம் நடத்தி வைக்கும் வல்லமை உன் சக்தியே. அம்பிகையே துர்க்கையே ஆதிபராசக்தியே, அம்பிகையே துர்க்கையே ஆதிபராசக்தியே, நம்பி உன்னை தொழுது வந்தால் நாளும் உண்டு மேன்மையே, நம்பி உன்னை தொழுது வந்தால் நாளும் உண்டு மேன்மையே. அம்பிகையே துர்க்கையே ஆதிபராசக்தியே.
வெற்றிங்கிறது எதை செய்தாலும் அது நம்மளுக்கு சாதகமாக திரும்பும்போது வெற்றின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் ஏன் இவளை வணங்கினாங்கன்னா, அவங்க போர் தொடுக்க போகும்போது இவளுடைய வழிபாட்டை முடிச்சுட்டு போனாங்க. அதனால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் அவங்களுக்கு சாதகமாக இருந்தது. அதாவது இவளுடைய வழிபாட்டில் இல்லாத விஷயமே இல்லை. தாய் தெய்வம்னு இவளுக்கு பேர். மூத்தோல், அதாவது மூத்தோர் சொற் முத்தான சொல்லுன்னு சொல்லுவாங்க. இவளுடைய வழிபாடுங்கிறது தொட்டது தொலங்கும், நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், எல்லாமே இவளுடைய பார்வைப்பட்டா போதும். கர்ம விரையை நிவர்த்தி செய்யக்கூடியவ, நவ கிரகங்களுடைய தார்க்கங்களை தான் கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறவ, யம தர்மனை தான் கால் இடுக்கில் வச்சுருக்கக்கூடியவ. இந்த இடம் மிருத்துஞ்சம். இவளுக்கு ரெண்டு குழந்தைங்க, அதி அற்புதமான செயல்பாடு. ரெண்டு குழந்தைங்களும், ஒரு குழந்தையுடைய திருநாமம் குளிகன், இன்னொருடைய குழந்தையுடைய திருநாமம் குளிகை. இந்த குளிகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டநாகத்தில் ஒன்று, கேரளாவில் ஜோதிடத்தில் மாந்தின் பேர். ராவுகாலம் யமகண்டம் அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் குளிகை நேரம்னு ஒன்று வரும். நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், ஐயோ இந்த நேரம் நம்மளுக்கு சரியாக வராதுன்னு ஒதுக்கிடுவோம். ஆனால் அதே குளிகை நேரத்தில் மண்மனை வாங்கிறது, நகை வாங்கிறது, நல்ல காரியங்கள் செய்கிறது செஞ்சு பாருங்கள். அது அற்புதமான ஒரு வளத்தை கொடுக்கக்கூடியது.
நம்மால் நன்மை தருபவள் ரட்ச ரட்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரட்ச ரட்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா உடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து காக்கை கொடியை கையில் சுமந்துட்டுருப்பாங்க. அந்த அம்மா வேறு யாரும் இல்லை, சூரிய பகவானுடைய மனைவி சாயாதேவி. அதாவது இந்த அம்மாவுடைய மாமியார், ஜேஷ்டாவுடைய மாமியார். அந்த அம்மா தன்னுடைய மகனுடைய கொடியை சுமந்துட்டுருக்கா போல். அம்பாள் காலச்சக்கரத்தின் மீது காலை வைத்து உலவிக்கிட்டு வரா, காலச்சக்கரத்தையே தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறா. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொற்குடத்தை இடுப்பில் சுமந்ததுனால இந்த இடத்துல தத்ரத்தை விளக்கக்கூடிய தன்மை அம்பாளுக்கு உண்டு. அம்மாவுடைய கணவர் உத்தாலக மகரிஷி. இந்த உத்தாலக மகரிஷி யாரவங்க வேற யாரும் கிடையாதுங்க, சாட்சாத் சனி பகவானி. தன்னுடைய கணவரை, அதாவது அந்த அம்மா மணந்து யார் ஒருத்தர்
சனிக்கிழமை அன்னைக்கு அரசமரத்தை சுற்றுறாங்களோ அந்த இடத்துல கணவன் மனைவியும் இருந்து ஆசிர்வாதம் பண்ணி அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அத்தனை பாக்கியத்தையும் தராங்க. இந்த ஆலயத்தில் உத்தாலக மகரிஷியினுடைய சிலையும் உண்டு. இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் மலைத்தேனால் அபிஷேகம் செய்து மலைத்தேனால் சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய பக்தர்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்க வல்ல தன்மை தாயாருக்கு உண்டு. காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காஞ்சியிலே தவம் இருக்கும் காமாட்சியம்மா. கருமாரியனம் கருணை தெய்வம் நீ அம்மா, அம்மா கருமாரியனம் கருணை தெய்வம் நீ அம்மா. காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காஞ்சியிலே தவமிருக்கும் காமாட்சியம்மா. கருமாரியனம் கருணை தெய்வம் நீ அம்மா, அம்மா கருமாரியனம் கருணை தெய்வம் நீ அம்மா, அம்மா அம்மா அம்மா. அருள்வாரி வழங்கும் தேவி உன்னை அழைக்கின்றேன், வாசித்த தமிழ் எல்லாம் உனக்கே வழங்குகிறேன், அருள்வாரி வழங்கும் தேவி உன்னை அழைக்கின்றேன், நீர் பூசி கொழடே நாளெல்லாம் உன்னை வணங்குகிறேன், நீர் பூசி கொழடே நாளெல்லாம் உன்னை வணங்குகிறேன், தினம் பூஜித்தே மன கோயிலிலே நான் மகிழ்கின்றேன், தினம் பூஜித்தே மன கோயிலிலே நான் மகிழ்கின்றேன். காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா, காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா. காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காஞ்சியிலே தவம் இருக்கும் காமாட்சியம்மா. கருமாரியனம் கருணை தெய்வம் நீ அம்மா. தென்றல் காற்றிலே வேப்பிலையின் மனம் கமழும், பாசில்லாமல் உன் பெயரை மனமே சொல்லித்தான் மகிழும், பேசிடம் தென்றல் காற்றிலே வேப்பிலையின் மனம் கமழும், பாசில்லாமல் உன் பெயரை மனமே சொல்லித்தான் மகிழும், உன் பேசிடும் கண்களில் அருளால் உலகம் இயங்கும், உன் பேசிடும் கண்களின் அருளால் உலகம் இயங்கும், மஞ்சள் பூசிய முகத்துடன் அருளின் மொழியாய் திகழும், மஞ்சள் பூசிய முகத்துடன் அருளின் மொழியாய் திகழும். காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா, காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா. காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காஞ்சியிலே தவம் இருக்கும் காமாட்சியம்மா. கருமாரியனம் கருணை தெய்வம் நீ அம்மா,
அம்மா கருமாரியனம் கருணை தெய்வம் நீ அம்மா 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 அருள்வாரி வழங்கும் தேவி உன்னை அழைக்கின்றேன் வாசித்த தமிழ் எல்லாம் உனக்கே வழங்குகிறேன் அருள்வாரி வழங்கும் தேவி உன்னை அழைக்கின்றேன் நீர் பூசி கொழலே நாளெல்லாம் உன்னை வணங்குகிறேன் நீர் பூசி கொழலே நாளெல்லாம் உன்னை வணங்குகிறேன் தினம் பூஜித்தே மன கோயிலிலே நான் மகிழ்கின்றேன் தினம் பூஜித்தே மன கோயிலிலே நான் மகிழ்கின்றேன் காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு காஞ்சியிலே தவம் இருக்கும் காமாட்சியம்மா கருமாரியனம் கருணை தெய்வம் நீ அம்மா அம்மா கருமாரியனம் கருணை தெய்வம் நீ அம்மா 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 பார்த்தாலே போதுங்க முக்தி ஞானத்தையும் முக்தியும் தேடி எல்லா இடமும் சுத்தக்கூடிய ஞானிகளும் மகான்களும் இந்த ஆலயத்தில் காலை எடுத்து வச்சாலே போதும் ஞானமும் கிடச்சிரும் முக்தியும் கிடச்சிரும் கர்மவனையும் நிவர்த்தி ஆகிடும் கேட்டதை கொடுக்கக்கூடியவ வெற்றிக்கு திருமகள் அரசாட்சி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த இடத்தில் காலை எடுத்து வச்சா அந்த அரசாட்சி அவங்களுக்கு சாதகம் அம்பாலினுடைய அருளோட அத்தனை பேரும் பலமும் பெறணும் நலனும் பெறணும்னு சொல்லி சர்வகடாட்சம் பெறுகன்னு சொல்லி நான் சொல்கிறேன் தன்னருள் சேர் கண்ணபுரம் கண்ணருள் சே கண்ணபுரம் கோவில் என்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம் கோவில் என்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம் கோலம் தரும் காளிபுரம் தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சே கண்ணபுரம் வினைகளெல்லாம் தீர்க்கும் இடம் தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சே கண்ணபுரம் பகையடக்க வரும் நீலே
வழிகாட்டும் மகமாயே, தாய் வீடு சமயபுரம், கண்ணருள் சே கண்ணபுரம். பயன் வழங்கும் தவ கொழுந்து, தாய் வீடு சமயபுரம், கண்ணருள் சேர் கண்ணபுரம். கோவில் என்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம், கோலம் தரும் காளிபுரம். தாய் வீடு சமயபுரம், கண்ணருள் சேர் கண்ணபுரம்.